ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. மொத்த காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,600 காலி பணியிடங்கள் வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுக்குமே ஒரு சூப்பரான ஆப்ஷனிட்டி, மிஸ் பண்ணிட்டாதீங்க. இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இதுமாரி பல்கான காலி பணியிடங்களை அறிவிக்கிறதுக்கு நாட்கள் ஆகும். உடனே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இது எப்படி விண்ணப்பிக்கணும், யாரால விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிச்சு அந்த வேலைவாய்ப்புக்குள்ள போகலாம் என்னன்னு சொல்லிட்டு நாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்துருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாவது வேக்கன் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே இன்டிமேஷன் அனுப்பப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டு 45,600 காலி பணியிடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேலுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் நேமே அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இதுமாரி ஜாப்ஸ் வந்து பலவிதமான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஜாப்ஸை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி விண்ணப்பிக்கணும்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதுக்கு நான் லிங்க் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் பேஜுக்குள்ளே போய் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். அதில் ஏதாச்சும் விண்ணப்பிக்கிறது எரர் வந்தது அப்படின்னா தாராளமாக வந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம டீம்லேருந்து ரிப்ளை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th டிகிரி டிப்ளமோ பிஇ முடிச்சிங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 44 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸிங் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கட்டாயமாக இருக்கும். சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி சும்மா அத்திரட்டியான சேலரி கொடுத்துருக்காங்க, 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80,000 ரூபாய் உங்களுக்கு வந்து எண்டிங் சேலரி இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்டி கேண்டிடேட் அதர் கேண்டிடேட் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு, நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதுக்கு நான் லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு உடனுக்குன்னு ரிப்ளை நம்ம டீம்லேருந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அதே ப்ரொசீஜரில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th மார்க்ஷீட்டில் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து காலேஜ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து கரண்ட்டில் காலேஜில் நீங்கள் முடிச்சிங்களே அந்த சைன் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சைனாக இருக்கும், அதை வந்து கட்டாயமாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். இது எல்லாமே கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கிற மாதிரி அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஏர் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். போனதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு வேலைவாய்ப்பு, இதுவும் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தராமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தராமல் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு உடனுக்குன்னு ரிப்ளை கொடுக்க நம்ம டீம் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.